ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சாய் பாபா, ஒரு நிமிஷம். அன்னதான கூடங்க. இங்க வந்து முறைப்படி எல்லாமே கரெக்டா நடைபெறுதுங்க. பாருங்க, லைன் 3 லைன்ஸுங்க, இடைவெளி விட்டு தான் அன்னதானமே பண்றாங்க. ஸோ சேஃப்டியா தான் இருக்கு. அந்த கருணை உருவான குருவரன் என்றுமே கைவிடாமல் ஆடுவான். ஐயன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முத்திய விருதி உண்மே எங்களின் நலன்களை காத்தும் தீராத குறைகளை தீருமே. ஓம் தீரடி. இங்கதாங்க விளக்கு போடணும். எங்கேயுமே விளக்கு நாட் அலர்டட். ஆனா இங்க நம்ம பாபாவை மனசார வேண்டி இங்க நம்ம விளக்கு போடலாங்க. பாருங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பாபா அவங்க காஸ்டியூம்ஸ் வச்சிருக்கிறாங்க. இங்க அப்புறம் இந்த கோயிலின் மகிமை வந்து நான் இந்த கோயில் நடத்துனரையவே கண்டிப்பாக நான் பேச வைக்கிறேனுங்க. நம்ம எங்கே போனாலும் சாமிக்கு மாலை போடுறதே வருது. நம்மளுக்கு சாய்பாபாவோட அருள் இருக்கிறதுனால பாருங்கள், இங்கேயும் கூட மாலை போடுறது தான் நான் எடுக்கிறேன். இங்கே தியானம் பண்ணுற இடங்க, இந்த இடம் வந்து தியானம் பண்ணுற இடங்க. தியானம் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்திங்க, தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாபா நடந்த இடம், அதனால இங்கே வந்து வேலி போட்டிருக்கிறாங்க, உள்ளே போக முடியாது. பாபா வந்து திண்ணீர் மூலியமாக நடந்திருக்கிறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், இல்லை சர்டிஃபிகேட்டுங்க. இது ஸ்னேகம் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கிற சர்டிஃபிகேட், கேரளா. இது COVID-19 பேண்டிக், அதுக்கு வந்திருக்கிற சர்டிஃபிகேட். ஊட்டி வந்து தான ஊட்டி வந்து பாபா பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு, சரிங்க, மறுபடியும் மெடிடேஷன் வைக்கிறப்போ இங்கே வச்சுட்டு இந்த போய் வரும்போது, சரிங்க, வந்து சுயமா விழுந்தது. சுயமா வந்ததுங்க, சரிங்க. இது வந்து யாரும் தொற்றுவாங்க வைப்ரேஷன் பண்ணிட்டு இதை வந்து சரிங்க பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்க, ஓகேங்க. பாருங்க, சுயமா விழுந்த திருநீர், யாரும் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. இது பார்க்குறக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே காலடி பாதமெல்லாம் இருந்ததுங்க. நான் மெடிடேஷன் வரும்போது இங்கே பாலடி பாதம் இருந்தது, சாய்பாபாவோட காலடி பாதம் இருந்தது. அப்போ விழுந்த திருநீர் அப்படியே இருக்குங்க, நல்லா பாருங்க. சித்திரக்கண்ணிக்கு பாபாவுக்கு வச்சிருக்காங்க. தானே கூட வாங்க.
பாபா திருவடிங்க. நம் பக்தர்கள் எல்லாம் கொண்டு வர, அவருக்கு ரொம்ப பிஸ்கெட் பிடிக்கும், அதனால கொண்டு வர இதெல்லாம் நான் இதில் தான் வைப்பாங்க. சாய்பாபாவோட ஆசீர்வாதம் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு கிடைச்சாச்சுங்க. பாருங்க சாமி பூ எப்படி விழுகுதுன்னு. மகாராஜ்யமாய் சமந்தவையா ஈசா.
சீரடி தலத்தில் வசிக்கும் சாயிநாத சுவாமியை எமது விருப்பங்களை மங்களகரமாக நிறைவேற்றி அன்றும் உண்மை துதிக்கும் பக்தர்களை உலகமெங்கும் வியாபித்து ரட்சிப்பீரே. நல்லா இருக்கியா? சன் வந்து எட்டே முக்கால் கொண்டு பலா பலா பருப்பி எல்லாரும் அருமையா இருந்தாங்க. அம்மா வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தாம்பூலங்க, தட்டுல பூவு ஸ்வீட்டு தாம்பூலம் சாய்பாபா போட்டோ எல்லாம் கொடுக்குறாங்க. பிஸ்கெட்டு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இல்லைங்காம தாம்பூலத்தில் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. மேப் பார்த்து வந்திருக்கீங்களா? சரி சரிங்க. எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எல்லா விதத்தையும் வந்துட்டு பாபா இப்போன்னு இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லணும்னா எப்படி நான் வந்துட்டு சாய் வந்து சேர்ந்தேன்னு எனக்கே தெரியாமல் தான் வந்தேன். ஒரு எத்தனை வருஷங்கள் இருக்கும் நீங்கள் சாய்கிட்ட வந்து? 10 வருஷத்துக்கும் மேலே வந்து 11 வருஷம் ஆகுது. 11 வருஷம் சொல்கிறோம். எங்கள் அக்கா தான் எதார்த்தமாக சொன்னாங்க, எங்கள் பிஹெச்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். இன்னும் வைவா போஸ் வரல, 1.5 வருஷம் ஆச்சு நான் தீசி சப்மிட் பண்ணி, இன்னும் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலத்தில் இல்லை, நீ சாய்பாபாவை நான் வெயிட் பண்ணேன். அவர் எல்லாமே நல்லதை தான் சொல்கிறாரு. ஒரு அன்னதானம் பண்ண உன்னால் முடிஞ்சது தான் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப இறை வழிபாடு தான் ஜாஸ்தியாக இருந்தது. நான் எப்படி சாய வந்து சேர்ந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அக்காவோட வார்த்தையை நம்பி நானும் வந்து எடுத்து அவர் ஃபஸ்ட்டு கும்பிட்டேன். அக்கா சொன்னாங்க, இந்த விரதம் வந்து 9 வருஷம் விரதம், இது உனக்கு எல்லாமே நல்லபடியாக செய்வாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாரத்திலே எனக்கு வைவாக்கான இன்டிமேஷன் லெட்டர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பூஜையை முடிச்சேன், அந்த வியாழக்கிழமை கரெக்டாக வியாழக்கிழமைக்கு எனக்கு வந்துட்டு அந்த இன்டிமேஷன் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வாரம் எனக்கு அடுத்தது ஒரு பிரைவேட் காலேஜில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியம், எனக்கு எப்படி இது இவ்வளோ ஒரு ஆச்சரியமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிக படுற மாதிரியான விஷயம் தான். அதுக்கப்புறத்துல இருந்து நானும் இல்லை, எங்க ஃபேமிலியில எல்லாருமே சாயோடி தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வியாழக்கிழமை ஃபுல்லா விரதம் இருந்து
நான் அப்போ கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். காலையில எல்லாமே விரதம் முடிச்சிருவோம், சாயங்காலம் மறுபடியும் வந்தோடனே பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போனோம்னா ஆர்த்தி முடியிற வரைக்கும் இருந்து தான் வருவோம். எங்களே மெய் மறந்து அப்போ வந்து அவரோட கல்லடியை அணிஞ்சதுதான். நம்ம ஊர் சொந்த ஊருங்கிறது பொள்ளாச்சி அப்படிங்கும் போது நாங்க எல்லா நாள் கிழமைகள் லீவ் அன்னைக்கெல்லாம் வந்துட்டு பொள்ளாச்சியில இருப்போம். அப்போ இங்க வரும்போது இங்கேயும் வந்துட்டு எங்களுக்கு நிறைய விதத்துல சந்தோஷம். இப்போ எனக்கு கவர்மெண்ட் ஜாப், அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா இப்போ அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல, என் வீட்டுக்கார இடத்துல, பையன் இடத்துல எல்லாம் இருந்தாரு. பட் இவரோட அருள் தான் வந்துட்டு எங்களை வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னு சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாரு. அதுவும் வந்துட்டு சாயர்கள் தான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எல்லா விதத்துலயும் எங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு இருக்குமா. நம்ம கோயிலுக்கு வந்து கண்டிப்பா இருப்பீங்க. ரெண்டாவது நீங்களே பேசிட்டு இருக்கிறத பாத்துனீங்க, நீங்க ஏதோ ஸ்பான்சர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்ப வந்தாலும் பருப்பி மைசூர்பா, அப்புறம் வித்தியாசமான டேஸ்ட்ல வித்தியாசமான பருப்பிக அது வந்து நிறைய பாக்ஸ் பாக்ஸா செஞ்சு கொண்டு வந்து பாபா கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடிய மினிமம் வந்து ஒரு 400-500 பீசஸ் வரும். பீஸ் வந்து பீஸ் வந்து அது பெருசு இருக்கும். சரிங்க சரிங்க. தேங்காய் பருப்பில இருந்து மைசூர் பாவுல இருந்து இது வந்து ரேடியோக்கு மிகப்படுத்த சொல்றது உண்மையா நடக்கிறது. ஒரு வாழைக்கிழங்கு பேசிட்டு இருந்தா நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சாய்க்கு வந்து இந்த பிரபாவளி வந்து 2 லட்சம் ரூபாய் பொருமான ஒரு பிரபாவளி வந்து ஒரு ஒருத்தரே வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஒரு ஜெனரேட்டர் கோயிலுக்கு வந்து